ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் செம்ம காமெடியான கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டும் சேர்ந்துருக்கிற படம் தான். இந்த படத்தோட பேரு தி சேஞ்ச் அப், 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஒன்லைனர் இல்ல கான்செப்ட் என்னன்னா, ரொம்பவே க்ளோஸான ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஃபேமிலியை நல்லா ரன் பண்ணிட்டு வேலைக்கும் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஒழுங்கா வேலைக்கு போகாம அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாம் இல்லாம ஊர்ல இருக்க பொண்ணுங்களோட சேர்ந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பிளே பாய்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தன் பொறுப்பா இருக்கான், ஒருத்தன் தரம் கெட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கூடு விட்டு கூடு பஞ்சிடறாங்க. அதனால நடக்கிற அட்ராசிட்டி ஃபுல்லா தான் இந்த படத்துல செம காமெடியா காமிச்சிருக்காங்க. சரி, வளவளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த படத்துல ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேரு டேவ், இன்னொருத்தன் பேரு மிச். நம்ம டேவ் அப்பா படத்துல வர சமுத்திர கண்ணி மாதிரி ரொம்ப பொறுப்புள்ள ஃபேமிலி மேனா இருக்கான். அவங்களோட குழந்தையையும் நல்லாவே கவனிச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம டேவ் ஒரு லாயர், அவனோட தொழிலையும் அதே மாதிரிதான் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கான். டேவுக்கு ஒரு வைஃப் இருக்கா, அவ பேரு ஜாமி. இப்ப நம்ம மிச்சை பத்தி பாக்கலாம். மிச் கேரக்டர் தான் இருக்குல்ல செம்மையான ஒரு கேரக்டர். இவன் ஒரு பிளே பாய்னே சொல்லலாம். ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட கான்டாக்டும் வச்சிருப்பான். நினைச்ச இடத்துக்கு போவான், நினைச்ச இடத்துக்கு சுத்துவான். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம டேவும் மிச்சும் ஸ்கூல்ல இருந்தே ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னதான் இவங்க லைஃப் வேற வேறையா இருந்தாலும், ஏதாவது ஒரு நாளாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. இப்ப டே அன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கு போறான். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஆபீஸ்க்கு ஒரு புது பிஏ அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிஏ வந்து, இந்த மாதிரி சார் உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம மிச்சு கால் பண்ணி டேவை கெட்ட கெட்ட வார்த்தை எழுதிட்டான். நைட் ஒரு பார்ட்டியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்ப நம்ம மிச்சு டேவ் கூட பேசிட்டு ஒரு வழியா உட்கார போறான். அந்த டைம் பார்த்து நம்ம மிச்சோட அப்பா வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு. மிச்ச அதை கேக்குற மாதிரியே இல்ல. அப்பன்னு பார்த்து ஒரு குண்டை தூக்கி போறாரு. எனக்கு நாலாவது ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு. யோ என்னையா என்னையா உனக்கு வயசாகுதுன்னு சொல்லி நம்ம மிச்சு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். சரி வந்து தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இப்ப நம்ம டேவ் வீட்டுக்கு நம்ம மிச்சு போறோம். நம்ம மிச்சு டேவ் வீட்டுக்கு போறான். டேவ் என்ன பண்றானா, அவங்க குழந்தைங்களோட ரைம்ஸ் படிட்டு இருக்கான். டே அறுத்தது போதும், வாடா நம்ம பார்ட்டிக்கு போவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்ப பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போன ரெண்டு பேரும் செம்மையா குடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு பயங்கரமா வளரிட்டு இருக்கானுங்க. இப்ப மிச்சு என்ன சொல்றானா, என்கிட்ட நிறைய கேர்ள்ஸோட நம்பர் இருக்கு, உனக்கு யாராவது கேர்ள்ஸ் வேணுமா? டேட்டியான ஒரு பொண்ணு இருக்கா, அவ பார்க்கவே செம்மையா இருப்பா, அவ நம்பர் வேணும்னா கேளு, அவளோட ஒரு நைட்ஸ் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி நம்ம டேவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம டேவ் என்ன சொல்றானா, டே உன் லைஃப் வேற என் லைஃப் வேற, ஆனா ஒரு நாளாவது மிச் உன் லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குடா, ஏன்டா நீ மட்டும் இவ்வளவு ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப டேவுக்கு மிச்ச பார்த்து ரொம்பவே பொறாமையா இருக்கு. சே நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அனுதாபப்படுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்க இருக்க ஒரு ஃபவுண்டைன்ல ஒண்ணு கிடைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபவுண்டைன்ல ஒரு சாமி சிலை இருக்கும். அதை பார்த்துட்டு டேவ் என்ன சொல்றானா, சே எனக்கு மட்டும் உன் லைஃப் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து அந்த ஏரியால இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. இவனுக்கு அப்படியே பாக்குறானுங்க. பார்த்துட்டு அவனோட பைப்ல இருந்து தண்ணி நின்னு போகுது. டக்குன்னு லைட் வர திடீர்னு அவங்க பைப்ல இருந்து தண்ணி அப்படியே வருது. சரி மச்சா நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம டேவ் ஆபீஸ் போக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அது டேவ் இல்ல மிச்சு. இப்ப டேவோட உடம்புக்குள்ள நம்ம மிச்சு இருக்கான், மிச்சோட உடம்புக்குள்ள நம்ம டேவ் இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்க. இப்ப இவங்களோட பாடிய வச்சு இவங்களை மென்ஷன் பண்ணாம இவங்களுக்குள்ள இருக்க கேரக்டர் வச்சு இவங்களை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப டேவ் உடம்புல இருக்கிறது மிச்சு, மிச்சு உடம்புல இருக்கிறது டேவ். இப்ப ரெண்டு பேருக்குமே விஷயம் தெரிஞ்சு ரெண்டு பேருமே அலறி அடிச்சு ஓடி வந்து பேசிக்கிறானுங்க. என்னடா இப்படி ஆயி போச்சு, அந்த ஃபவுண்டைன்ல நம்ம பைப்ப திறந்து ஒண்ணு குத்துனோம்ல, அதுலதான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மறுபடியும் அந்த ஃபவுண்டைன்ல இருக்க சாமி சிலை கிட்ட போய் நம்ம பைப்ப திறந்து தண்ணியை விடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நார்மலா இருவோம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபவுண்டைனும் சாமி சிலையும் காணோம். கேட்டா டே கவர்மெண்ட் தான்டா அப்ரூவல் போட்டாங்க, இங்க இருக்கிற ஃபவுண்டைன் தூக்கி வேற எங்கேயோ போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப ஆடி போயிடறாங்க. கடைசியில பார்த்தா அங்க ஃபவுண்டைன் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஓகேன்னு இப்ப ரெண்டு பேருமே அந்த ஃபவுண்டைன் எங்க இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த லேடி, சார் இப்ப அது எங்க போயிருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேருமே செம கடுப்பாயிருவாங்க. இப்ப ரெண்டு பேருமே காம் ஆகி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஓகே இப்ப இருக்கிற பிரச்சனையில நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, இப்ப என்னோட ஒர்க் எல்லாம் நீ செய், உன்னோட ஒர்க் எல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மிச்சும் டேவும் பேசிக்கிறாங்க. இப்ப டேவ் என்ன சொல்றானா, டே முதல்ல ஆபீஸுக்கு போ, அங்க இருக்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம் முடி, மறக்காம என் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து 4 மணிக்கு கூப்பிட்டு வந்துருன்னு சொல்றான். இல்லாம ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்க, இப்ப நீ ஒரு லாயர்னு சொல்றான் நம்ம டேவ். இப்ப மிச்ச என்ன சொல்றானா, உனக்கு ஒரு வேலையும் இல்ல, மத்தியானமா போ, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருப்பான், அவங்க கிட்ட போய் இன்னைக்கு எந்த படத்துல நடிக்கணும்னு கேளு, அவன் ஒரு அட்ரஸ் தருவான், நீ அங்க போய் அந்த படத்தை சிம்பிளா நடிச்சு முடிச்சிடுங்கிறான். ஏன்னா நம்ம மிச்ச ஒரு ஆக்டர்னு நமக்கு இப்பதான் சொல்ல வராங்க. இப்ப டேவ் என்ன சொல்றானா, டே எனக்கு ஆக்டிங்லாம் வராதரா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் பேசாம வீட்டுல இருந்துறேன்
சொல்றேன், அதெல்லாம் வேணா நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒழுக்கமா போய் நடிச்சு கொடுத்துருவான்னு சொல்றான் நம்ம மிச்சு. இப்ப ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. மிச் வந்து ஸ்ட்ரெயிட்டா டேவோட ஆபீஸ்க்கு போறான். அவன் போகும்போதே கோல்ஃப் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேல கோட் சூட் போட்டு போறான். பார்க்கவே செம காமெடியா இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் ஹால் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம டேவ் தான் லாயர் ஆச்சே, அதனால முக்கியமான ஒரு கேஸ் பத்தின டீடைல்ஸ்க்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசி அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கே கெடுத்து விட்டுறான். இந்த பக்கம் நம்ம டேவ் அப்படி என்னதான்டா அவன் ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்கு போறான். அங்க போய் பார்த்தா அது ஒரு பான் மூவி. அவன் ஒரு ப்ளூ பிலிம்ல நடிக்க போறான். அடப்பாவி, ஆக்டரு ஆக்டர்னு சொன்னியே, இதான் உன் ஆக்டிங் காடா அப்படின்னு. அங்க ஒரு தீ டிரஸ் எல்லாம் அவுத்து போட்டு பயங்கரமா நிக்கிறான். அந்த படத்தோட டைரக்டர் வேற, யோ அட்வான்ஸ் வாங்கணும் இல்ல ஒழுங்கா நடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம டேவ் பல்ல கடிச்சிட்டு வேற வழியே இல்லாம அவளோட பஜனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து ஒரு ஆம்பளை வரான். அவன் வந்து நம்ம டேவுக்கு கிஸ் கொடுக்கறான். இன்னும் என்னென்ன காரியத்தை சகிச்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு எப்படியோ அந்த ஷூட்டிங்க நடிச்சு முடிச்சிடறான். டேவுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு 5 வயசு. அது போக ரெண்டு ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே கை குழந்தைங்க. இதெல்லாம் சமாளிச்சுட்டு ரொம்ப நாள் டேவ் இருந்தான். இப்ப எல்லாத்தையுமே நம்ம மிச்சு தான் பாத்துக்கணும் சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டேவ் வந்து நம்ம மிச்சுக்கு கால் பண்றா, டே எங்கடா இருக்க, தயவு செஞ்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. வேற வழியே இல்ல, நம்ம ரெண்டு பேருமே கூடு விட்டு கூடு பாந்துட்டோன்னு சொல்லி என்னோட பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்லி டேவும் மிச்சும் அங்கிருந்து டேவோட வீட்டுக்கு கிளம்புறானுங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம டேவ் போய் அவனோட ஒய்ஃப கட்டி பிடிக்க போறான். ஆனா அவன் மிச்சோ கட்டி பிடிக்கிறா. ஏன்னா இப்ப டேவோட உடம்புல இருக்கிறது நம்ம மிச்சு தானே, என்ன கருமண்டாது அப்படின்னு சொல்லி நம்ம டேவ் பல்ல கடிச்சுக்கிட்டு சரி வந்த விஷயத்த நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேச போறானுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, என் உடம்புல அவன் இருக்கான், அவன் உடம்புல நான் இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேருமே குழப்பு குழப்புன்னு குழம்பி பேசிட்டு இருக்கானுங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கடைசி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெண்டு பேருமே கூடு விட்டு கூடும் பாஞ்சிட்டோம், இப்ப அவன் உடம்புல நான் இருக்கான், என் உடம்புல அவன் இருக்கான்னு சொல்றான். இத டேவோட ஒய்ஃப் ஜாமி நம்பவே மாட்டா. அப்ப டேவ் என்ன சொல்றான்னா, சரி உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எங்க சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாமி சொல்றான். இப்ப டேவ் அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டான அடல்ட் ரீதியான ஒரு விஷயத்த சொல்றான். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. டிஸ்கிரிப்ஷன் கீழே படத்தோட லிங்க் வேணா தரேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வேணா அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு கன்றாவியான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜாமி டேவ வந்து பளியர்னு ஒண்ணு விடுறான். இங்க சின்ன ஒரு திருத்தம், இப்ப நம்ம டேவ் வந்து நம்ம மிச்ச உடம்புக்குள்ள இருக்கா, அதனால டேவ அப்பிட்டு மிச்ச பார்த்து என்ன சொல்றானா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீ அவங்ககிட்ட சொல்லுவியா, சே இதெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு பலாரு நாப்பிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம டேவ் போயிடுறான். இப்ப நம்ம மிச்சோட வீட்டுல டேவ் இருக்கானா, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல டேட்டியான ஒரு பொண்ணு பேசுறான், இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா, இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்ம ஜாலியா இருக்கலாமான்னு சொல்லி கேக்குறான். டேவுக்கு என்ன சொல்றனே தெரியல, ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அவன் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தான். உடனே மிச்சுக்கு போன் பண்ணி, மச்சான் டேட்டியான ஒரு பொண்ணு வந்திருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, ஓ செவ்வாய்க்கிழமை டேட்டியானாவா, இது செவ்வாய்க்கிழமையா, ஆமா மச்சா வாரத்துக்கு ஒருத்தி எனக்கு அப்படின்னு சொல்றான். கருமம் பிடிச்சவனே வந்திருக்கா, இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லி நம்ம டேவ் கேக்குறான். ஜாலியா இரு, இதுக்குதான் நீ என்னோட லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வரம் கேட்டேன், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத மச்சான்னு சொல்லி நம்ம மிச்சு சொல்றான். சரி ஜாலியா இருப்பாமேன்னு சொல்லிட்டு நம்ம டேவ் வந்து தயாராகிறான். டேவும் அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கதவை திறந்து அந்த பொண்ணு டேட்டியானா உள்ள வந்து டிரெஸ்ஸ கல்ட்ரா, டிரெஸ்ஸ கல்ட்னா அது ஒரு பிரெக்னன்ட் லேடி. நம்ம டேவ் அவனையே கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு, ஆட கருமமே என்ன இது அப்படிங்கிறான். நம்ம மிச்ச திட்டுறான், ஆட கருமம் பிடிச்சவனே ஒரு பிரெக்னண்டான பொண்ணும் கூட விட்டு வைக்க மாட்டியாடா அப்படின்னு. அந்த பொண்ணும் அவ மாசமா இருக்கான்னு கூட பாக்காம இவ கூட ஜாலியா இருக்க பயங்கரமா வெறி கொண்டு வரா. ஆனா நம்மளால என்ன பண்றானா, டீசென்டா ஏங்க நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுறான். சே தேவையே இல்லாம மூடி ஏத்திக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பைப்பு பிடிச்சு அவனே குலுக்கிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து நம்ம மிச்சு போன் பண்ண, மிச்ச கெட்ட கெட்ட வார்த்தையில நம்ம டேவ் திட்டுறான். இப்ப நைட் டைம் ஆயிருது. அந்த டைம்னு பார்த்து டேவோட குழந்தைங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிச்சு வேற வழியே இல்லாம அந்த குழந்தைங்களை போய் சமாதானப்படுத்த போறான், டைப்பர் எல்லாம் மாத்தி விடுறான். ஆனா அந்த குழந்தைங்களோட அட்ராசிட்டி தாங்கவே முடியல. நம்ம மிச்சினால முடியல, என்னடா டே என்னடா உன் லைஃப் இது, என்னால முடியலடான்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்கவுங்க லைஃப்ல புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு முக்கியமான கேஸ் பத்தின கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நம்ம டேவுக்கு நடக்க போகுது. அதை நம்ம டேவ் அட்டன் பண்ண மாட்டான், நம்ம மிச்சு தானே அட்டன் பண்ணணும். அதனால நம்ம டேவ் வந்து மிச் ஒரு லாயரா எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லி நம்ம டேவ் ஒன்னு ஒன்னா நம்ம மிச்சு கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல முக்கியமான ஒரு விஷயம், பொண்ணுங்களை பார்த்த உடனே ஜொல்லு வடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம டேவ் நம்ம மிச்சு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம மிச்சு என்ன சொல்றானா, நீ முன்னாடியே உன்னோட பியை பத்தி சொல்லிருக்கீல, அவ பார்க்கவே செம ஹாட்டா இருக்கா மச்சி, ஆனா நீ மட்டும் அவளை பேசலாம், நான் மட்டும் அவளை பத்தி பேசக்கூடாதா, இங்க பாரு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காத, கேஸ பத்தி மட்டும் போக்கஸ் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப டேவ் மிச்சுக்கு அவனோட ஆபீஸ்லயே கேஸ பத்தின நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து அந்த செம ஹாட்டான பியை அங்க வர மிச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப மிச்சு என்ன சொல்றானா, நம்ம டேவ பார்த்து, ஏன் நீயும் அந்த பொண்ணு டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த
பொண்ணுகிட்டே கேக்குறான், இத பாரு பாப்பா இந்த வேலையெல்லாம் விட்டு தள்ளு நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போய் டேட் பண்ணீங்களேன்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். இங்க பாரு மிட்ச், நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, இங்க பாரு மச்சி நீ என்னோட உடம்புல இருக்க கொஞ்ச நாள் ஜாலியா இரு, அந்த பொண்ணோட போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நம்ம மிட்ச் சொல்றான். டேட்ல நம்ம மிட்சே பிக்ஸ் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் இந்த டேட்ல போங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மிட்ச் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மிட்ச் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேவுக்கும் ஆசை இருக்கதான் செய்யுது, ஏன்னா அவன் எத்தனை நாள் தான் ஃபேமிலி ஆபீஸ்னே சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கட்டும், அதுவும் கூடு விட்டு வேற கூடு பாஞ்சிட்டா இனி என்ன தப்பு செஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனும் சம்மதிக்கிறான். சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இப்ப டக்குன்னு மிச்சுக்கு ஒரு போன் கால் வருது, அதுல மிச்சோட அப்பா தான், அவர் டேவ் நினைச்சு மிச்சு கிட்ட பேசிட்டு இருக்காரு. டேவ் உன்னை உடனடியா பாத்தாகணும், இந்த ஹோட்டலுக்கு வரையன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம மிச்சு அங்க போறாரு. மிச்சு அங்க போன உடனே நம்ம மிச்சுக்கிட்டயே நம்ம மிச்ச பத்தி தப்பு தப்பா சொல்றாரு. உதவாக்கறேன், அவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் பண்றதே எனக்கு பிடிக்கல, லைஃப்ல ஏதாவது ஒன்னு அவன் சாதிக்கணும், அவனுக்கு ஹார்ட் ஒர்க்குங்கிற விஷயமே தெரியல, ரொம்பவே சோம்பேறித்தனமா இருக்கான்னு சொல்லி நம்ம மிச்சுக்கிட்டயே மிச்ச பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு டேவ் நீ அவன் ஃப்ரெண்டு தானே, ஏதாவது சொல்லி அவனை திருத்த பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடறாரு. நம்ம மிச்சுக்கு செம கடுப்பு, அவர் மேலேயே அவருக்கு ஒரு கோவம், என்னையா சோம்பேறின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்து எல்லா ஒர்க்கையும் சூப்பரா செய்யறான், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றான், கேஸ் டியூட்டிஸ் எல்லாம் ஈஸியா முடிக்கிறான், அவங்க ஃபேமிலிக்கும் பயங்கர சப்போர்ட்டா இருக்கான். இப்ப மிச்ச பார்க்க நம்ம டேவ் மாதிரி ஆயிட்டான். இப்ப ஒரு நாள் நைட்டு நம்ம ஜேமி நம்ம மிச்சு கிட்ட, நீங்க முன்ன மாதிரி இல்ல டேவ், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சு கிட்ட வந்து கிஸ் குடுக்கறா. சரி அடுத்து இவ என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சு நம்ம மிச்ச அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டோட வைஃபையே கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம டேவ காட்டுறாங்க, அவன் மிச்சோட லைஃப செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், வீடியோ கேம் ஆடுறான், பேஸ்பால் ஆடுறான், அவன் எங்கெங்க போய் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சானோ அது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றான். இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வாழ்க்கையில ஜாலியா இருக்காங்க. இப்ப மிச்சு சொன்ன மாதிரியே ஒரு நாள் நைட்டு நம்ம டேவும் அந்த பிஏவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிஏ என்ன சொல்றானா, என் பாஸ் சொன்னால் தான் வந்தேன், ஆக்சுவலா அது டேட்டிங்லாம் இல்ல, சும்மா பேசலான்னு தான் வந்தேன்னு சொல்றான். இப்ப அந்த பிஏ என்ன சொல்றானா, ஆக்சுவலா என் பாஸ் மேல ஒரு கிரஸ், ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம டேவ கிட்ட டேவ பத்தியே சொல்றான். டேவுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இப்ப ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அடுத்து என்ன பஜனை தானே அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா அந்த பிஏ கொஞ்சம் டீசென்ட் போல அவ பேசாம அவ வீட்டுக்கு போயிடறான். நம்ம டேவும் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம மிச்சு டேவோட லைஃப்ல ரொம்பவே சின்சியரா இருக்கான். நம்ம டேவ் மிச்சோட லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம டேவுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு இருப்பாங்க, நீங்க அன்னைக்கு ஒரு சாமிசல ஃபவுண்டைனை தேடி வந்தீங்களா, அது இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அட்ரஸ் குடுக்கறா வாங்கன்னு சொல்லி ஒரு லேடி கூப்பிடுறா. நம்ம டேவும் போய் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு மிச்ச போய் பாக்கலாம்னு போனா அங்க அந்த பிஏ நம்ம டேவ வழிமறிச்சு, இந்த வீக்கெண்ட் ஒரு பேஸ்பால் மேட்ச் இருக்கு, அதுக்கு போக நான் ரெண்டு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், நீ வரியான்னு சொல்லி நம்ம டேவ கூப்பிடுறான். டேவ்னால நம்பவே முடியல. அப்ப அந்த பிஏ என்ன சொல்றானா, நேத்து கூட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நீ எப்படி இருக்கன்னு ட்ரை பண்ணி பாக்கலாமே நான் கூப்பிடுறேன், போலாமான்னு சொல்லி கேக்குறான். நம்ம டேவ் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம டேவ் மிச்சு கிட்ட போய் அந்த ஃபவுண்டைன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி விஷயத்த சொல்றான். ஆனா நம்ம மிச்சு என்ன சொல்றானா, டேவ் இன்னும் லைஃப்ல நான் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, என்ன என் அப்பா உதவாக்குறேன்னு சொல்லிட்டாரு, உன் லைஃப்ல இருந்து உனக்கான கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பொறுப்புள்ள நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவான்னு சொல்லி நம்ம மிச்சு சொல்றான். நம்ம டேவும் ஆமா உன்னோட லைஃப்ல நான் இன்னும் என்ஜாய் பண்ணவே இல்லை, ஏன்னா என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால இப்போதைக்கு நம்ம மாற வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் சொல்லி ரெண்டு பேருமே ஒரு டீல போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவ பர்த்டே அப்ப ஜாமி ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுவான், ஆனா நம்ம டேவ் எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி அந்த டைம்ல விட்டுட்டு நம்ம ஜாமியை பார்க்க வந்துருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம டேவ் வரவே இல்லை, ஏன்னா இப்ப டேவோட உடம்புல இருக்கிறது நம்ம மிச்சு, மிச்சுக்கு இந்த விஷயமே தெரியாது. நம்ம ஜாமி ரொம்பவே கோபப்பட்டு வீட்டுக்கு போயிரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அப்ப நம்ம மிச்சு அந்த கான்பரன்ஸ் ஹால் மீட்டிங்ல போய் கலந்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம டேவ் பியோ கூட சேர்ந்து பேஸ்பால் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கான்பரன்ஸ் ஹால் மீட்டிங்ல ஒரு பிரைவேட் குரூப் கம்பெனி ஒரு கேஸ ஜெயிச்சு கொடுக்க சொல்லி நம்ம டேவோட லாயர் குரூப்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே பெரிய ஒரு கேஸ், அதுக்கு வாதாட நிறைய வக்கீல் வேணும், அதனால அதுக்கான அமௌண்ட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப அந்த பிரைவேட் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் ஜெயிச்சு கொடுக்க உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம குரூப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, $750 million அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மிச்சு என்ன சொல்றானா, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொன்னா அவங்க இன்னும் $100 million கம்மி பண்ணிருவாங்க, சோ நீங்க $850 million சொல்லுங்க, அதான் கரெக்டா வரும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க $750 million இந்த ப்ராஜெக்ட ஒத்துக்குவாங்கன்னு சொல்றான். நம்ம மிச்சு சொன்ன மாதிரியே அந்த லாயர் குரூப்போட ஹெட் $850 million சொல்றாங்க, ஏன்னா இவங்களோட டிமாண்ட் வந்து $750 million தான். $750 million சொன்னா அவங்க இன்னும் 100 கம்மி பண்ணி $650 million சொல்லிருவாங்க. சோ அதனாலதான் மிச்சு இப்படி மாத்தி சொல்ல சொல்லியிருக்கான். இப்ப மிச்சு நினைச்ச மாதிரியே அவங்க $850 million தர முடியாது, $750 million டீல் ஓகே பண்ணிரலாம்னு சொல்றாங்க. இந்த டீலும் ஓகே ஆயிருது, எல்லாருமே மிச்ச பயங்கரமா பாராட்டுறாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம டேவ கட்டுறாங்க, நம்ம டேவும் அந்த பிஏவும் செமையா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமா மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க. அப்பன் பார்த்து அந்த பிஏ என்ன சொல்றானா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஜாலியா இருக்கோம்னு சொல்லி நம்ம டேவ் கூட பஜனை பண்ண வரா.
இந்த பக்கம் நம்ம மிட்சு கான்ஃபரன்ஸ் ஹால்ல வேற லெவல்ல பேசி எப்படியோ டீல ஓகே பண்ணி கொடுத்துட்டான். அதனால நம்ம மிட்சுக்கு சாரி, நம்ம டேவுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அப்படி பாராட்டு விழா நடத்தும் போது டேவ் சின்ன வயசுல இருந்து என்னென்ன சாதனை பண்ணான்னு சொல்லி ஒரு ஏவி மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. அப்ப மிட்சுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகுது. அந்த இடத்துல நம்ம டேவோட வைஃபும் இருக்காங்க. இந்த இடத்துல டேவ் இருந்திருந்தா கரெக்டா இருக்கும், இவ்வளவு சாதனை பண்ணிருக்கானே, எப்படி ஒரு ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு இதையும் பார்த்திருப்பான், உண்மையாலுமே அவன் கிரேட் தான் சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டேவோட அந்த பிஏ டிரஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ஜல்சா பண்ண ஜாலியா இருக்கிற வர அந்த டைம்ல நம்ம டேவுக்கு இப்பதான் அவனோட வைஃபோட ஞாபகமும் குழந்தைங்களோட ஞாபகம் வருது. அவன் என்ன பண்றானா, இப்ப ஒரே அடியா அந்த பிஏ கிட்ட நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அங்கிருந்து எப்படியோ ஓடி வந்துடுறான். இப்ப டேவ் ஸ்ட்ரெயிட்டா டேவோட பாராட்டுகளை நடத்துறாங்களா அந்த இடத்துக்கு ஓடி வரான். இப்ப நம்ம மிச்சோட உடம்புக்குள்ள தானே டேவ் இருக்கான், டேவோட உடம்புக்குள்ள தானே மிச்சு இருக்கான். இப்ப டேவ் ஸ்ட்ரெயிட்டா அந்த பாராட்டு விழால வந்து நம்ம டேவோட வைஃபுக்கே கிஸ் தரான். ஆனா மிச்சோட உடம்புல இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப நம்ம டேவ் எல்லாரும் பாக்குறாங்க, என்ன இவனோட வைஃபுக்கு இன்னொருத்தன் கிஸ் தரா, இவன் பாரு பாத்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லி பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஜாமிக்கு புரிய வருது, இதுதான் நம்ம டேவ், அதுதான் நம்ம மிச்சு அப்படின்னு. இப்ப ரெண்டு பேருமே இப்பதான் நம்ம சேஞ்ச் ஆகுறதுக்கான கரெக்ட் டைம் நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபவுண்டைன் சிலை இருக்குல்ல அதை தேடி போறாங்க. சரி அந்த சிலை அப்படி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அது ஒரு பெரிய மால்ல நடுவுல இருக்கு. இவங்க மறுபடியும் அதே ஃபவுண்டைன்ல அந்த சிலைக்கு முன்னாடி பைப்ப திறந்து பிஸ் அடிச்சாதான் இவங்களோட உடம்புக்கு அவங்க அவங்க வர முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மால்ல சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சங்கடமே படாம அங்க போய் நின்னுக்கிட்டு அவங்களோட பைப்ப திறந்துட்டு தனியா பீச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு காரி துப்புறாங்க. அப்பயும் இவங்க பாட்டுக்கு பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க நினைச்ச மாதிரியே அவங்க அவங்க உடம்புல இவங்க ரெண்டு பேருமே நார்மலா திரும்ப வந்துடுறாங்க. அப்பாடா நம்ம லைஃப் திரும்ப நம்மளுக்கு கிடைச்சதுடா சாமின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டே அவனோட பொண்டாட்டி எழுப்பி கிஸ் அடிக்கிறான். அவன் குழந்தைங்களை போய் தொட்டு தொட்டு பாக்குறான். நம்ம மிச்சும் பயங்கர ஹாப்பி. அந்த டைம்னு பார்த்து நம்ம மிச்சோட வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிஏ. அவ உள்ள வந்து சாரி நேத்து நைட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துகிட்டேன், என்ன உங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் தான் சாரி கேட்கணும், நான் நேத்து நைட்டு அப்படி தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்லி இப்ப நம்ம மிச்சே அந்த பிஏவை கரெக்ட் பண்ணிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. ஃபைனலா அவங்க அவங்க லைஃப அவங்க அவங்க இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது யாரோட லைஃபும் அவ்வளவு சுலபமானது இல்ல, அவங்கவுங்க லைஃபும் அவங்களுக்கு கஷ்டமானதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னும் நம்ம மிச்சும் டேவும் நிறைய அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. இந்த படத்தோட ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன்.